அனைவருக்கும் வணக்கம். சில்வர் மைக்ரோ 5 மினிட் சார்ட். இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகும். அதாவது கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு வந்து கொடுக்கும். பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப்லாஸ் அந்த மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் லைவாக ஒரு சப்போர்ட்டிங்க்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஒரு ஃபஸ்ட் டார்கெட் ஒரு சேஃப் ட்ரேட் எங்கே பண்ணலாம், செகண்ட் டார்கெட் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்குறேன்னா எவ்வளோ தூரம், ஸ்டாப்லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கைடன்ஸ் மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த சார்ட்டை இதே மாதிரியே வீடியோ பார்க்குற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க. அதுவே மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போது நமக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் மாதிரி கொடுத்துரும். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா December 16th ஃப்ரைடே, ஒரு ஈவினிங் 6:30 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கிலேருந்து ப்ரீயஸ் டேனுடைய மொமெண்டமான அந்த செல்கால்னுடைய கண்டினியூஷன் போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ செல்காலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எல்லா கேண்டில்ஸும் சேம் கலராக ரெட் கலரில் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் த சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுது, பையிங் மொமெண்டமாக மாறுது, அந்த பை கால் காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 67,398 அப்படின்ட்டு அழகாக ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 67,566, அதாவது ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் லைன் தான் ஃபஸ்ட் டாரட். செகண்ட் டாரட் பார்த்திங்கன்னா அதனுடைய டபுள், 320 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப்லாஸ் லைன். டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரியே நமக்கு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும், ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு கொடுக்கும். பார்த்த உடனே க்ரீன் கலரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது, நம்ம சில்வரை பை பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி என்ட்ரிக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு இதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போதுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 25 மினிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணி தான் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. இப்போ சடனாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், 67,500 ரேஞ்ச் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆன ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து புல்லிஷில் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 6:30, நமக்கு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:00. ஸோ வித்தின் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் த ட்ரேடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களாலே ஓன் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்க்கு கால்ஸும் தேவை அப்படின்னா இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இந்த சார்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, அதில் வர கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. சார்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.